வடசென்னை படம் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டமா. வெற்றிமாறன் படத்தை இயக்கியிருக்காரு, தனுஷ் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணினா அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. நானும் அந்த எதிர்பார்ப்போடு போனேன். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் பிரமாதமாக பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். அந்த யதார்த்தத்தை 35 ஆண்டுகால வட சென்னைங்கிற அந்த ஒரு ஏரியா எப்படி இருக்கும், எந்த மாதிரி அங்கே மக்கள் வாழ்கிறாங்க, அந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காரு, யதார்த்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடி கேங்குங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு அடிதடி பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருக்கும்போது அந்த ஜெயிலுக்குள்ளேயும் ஒரு பெரிய இராஜாங்கத்தை அவங்க நடத்திட்டுருக்காங்க, ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட ஜெயிலில் வந்து பிரியாணி செய்கிறாங்க, பெட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்ன ஏதுன்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இந்த ரவுடி கும்பல் அங்கேருந்து ஒரு பெரிய ஆப்ரேட் பண்ணுற பல விஷயங்கள், அடிதடி பண்ணிக்கிற விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நம்ம வெற்றிமாறன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. தனுஷ் வந்து இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் இந்த 35 ஆண்டுகால வாழ்க்கையை காட்டணுங்கிறதாக 2-3 கெட்டப்பில் வராரு. அந்த கெட்டப்பில் வரும்போதெல்லாம் அவர் அப்படியே ரொம்ப அமைதியாக பண்ணியிருக்கிறாரு. அமைதியான நடிப்பு வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு போக போக தான் தெரியும். அந்த காதல் காட்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் கேரம்போர்டு பிளேயராக படத்தில் வராரு. அந்த கேரம்போர்டு பிளேயராக வர்றதுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பார் போல தெரியுது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷ்கிட்ட இதை விட ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்த்தோம், இருந்தாலும் பரவாயில்லாமல் பண்ணியிருக்காரு. கதாநாயகங்கள் நடிச்சிருக்காங்க சாண்ட்ரியா பிளஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு உற்சாகம் பிறக்கும். ஏன்னா இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த குப்பத்தில் அந்த வட சென்னைங்கிற ஒரு ஏரியாவில் வாழ்கிற ஒரு குடும்பத்து பெண். அந்த பெண் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லிக் கொடுக்குற பொண்ணாக வரும். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து அந்த ஏரியாவில் எம்ஜிஆர் சாரி ராஜீவ்காந்தி செத்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த குப்பத்து ஜனங்கள்லாம் ஓடி போய் பெரிய பெரிய கடைகளெல்லாம் திறந்து அடித்து நொறுக்கி அந்த கடைக்குள்ளே இருக்கிற பொருள்கள்லாம் சூறையாடிட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி. அந்த மாதிரி காட்சியில் தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாம் போய் அந்த பொருட்களை கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு முனைந்து ஓடுவாங்க. அப்போ தனுஷ் வந்து ஒரு டெய்லரிங் மிஷின் அப்புறம் ஒரு பெட்டி அந்த பொருள் இந்த பொருள்லாம் அடிச்சுட்டு போயிடுவார். இந்த பொண்ணு வந்து லேட்டாக ஓடி வந்து முகமுடிய முகத்தில் கட்டிக்கிட்டு ஆம்பளை சட்டை மாட்டிக்கிட்டு வரும். வந்துட்டு தனுஷ்கிட்ட தூக்கிட்டு போகிற அந்த தையல் மிஷினை பிடிச்சி பிடுங்கி எடுக்கும். ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் வரும். ஏன்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி எங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தனுஷ் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஆரம்பிக்கிற லவ் வந்து அப்புறம் அவங்களுடைய கல்யாணம் வரைக்கும் போய் முடியும். எல்லா காட்சிகள்லேயும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா பற்றி சொல்லணும். ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தில் கேங் லீடர்ஸுடைய ஒய்ஃபாக வராங்க. ஏன் கேங் லீடர்ஸ்ன்னு சொல்லனா, முன்னாடி ஒருத்தருடைய ஒய்ஃபாக வருவாங்க, அவர் வந்து அவரை சாகடிச்சிருவாங்க. அவர் தான் அமீர், டைரக்டர் அமீர். அந்த அமீர் சாகடித்தோடனே அமீருக்கு கைத்தடியாக இருக்கிறவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். இப்போ அந்த அமீருடைய கைத்தடியாக இருக்கிற சமுத்திரக்கனியே ஆண்ட்ரியாவை அண்டர் அட்டாக் பண்ணிப்பார். என்ன, சமுத்திரக்கனியினுடைய சின்ன வீடு ஆகிடுவா ஆண்ட்ரியா. இது ஏன் ஆனங்கிறதுக்கு ஆண்ட்ரியா பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாள். இப்படி ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் படத்தில். அப்படி ஆண்ட்ரியா வந்து அந்த இளமையான ஒரு கேரக்டரும் வயது முதிர்ந்த பொழுதும் எப்படி இருக்கணுங்கிறத இரண்டையும் வித்தியாசப்படுத்தி நல்லா பண்ணியிருக்காங்க ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனில் ரொம்ப துணிச்சல்ப்பா. இப்போ உள்ள நடிகர்களுக்கெல்லாம் துணியே இல்லாமல் நடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். கொஞ்சம் நேரம் வந்தால் கூட இதெல்லாம் வந்து அவங்களுடைய நடிப்புக்கு உதாரணமான காட்சிகள். அமீர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வராரு.
ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த கேங் லீடராக வந்து அந்த ஏரியா வடசென்னை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆளாக அங்கே தன்னை காட்டிக்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அந்த வடசென்னை மக்களினுடைய அந்த வழக்கு மொழியை அருமையாக அவர் வந்து உச்சரிக்கிறது, கைத்தட்டல்களை பெறுகிறது. அடுத்து சமுத்திரக்கணி, சமுத்திரக்கணி என்றாலே யதார்த்தத்தின் மறுபெயர் என்கிற அளவுக்கு ஆயிட்டார். அந்த வடசென்னை அந்த மக்களின் ஒரு கதாநாயகனாக ஒரு ரவுடியாக அவர் தன்னை காட்டுகிறாரு. அப்படி காட்டிக்கும் பொழுது அவருடைய முகபாவங்கள்லேயும் அந்த தன்னுடைய குருநாதரையே போட்டு தள்ளிட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவ முயற்சி பண்ணும்போது அந்த மனம் ஒப்பாமல் அவர் மற்றவர்களுடன் போராடும் அந்த பாத்ரூம்குள்ளே நடக்கிற அந்த ஒரு காட்சி, பேசிக்கொள்ளும் காட்சிகளிலும் மனைவியோடு அவர் கொஞ்சம் அந்த காட்சிகளிலும் யதார்த்தமான ஒரு வடசென்னைக்காரர் எப்படியெல்லாம் ஒரு ரவுடி எப்படியெல்லாம் பண்ணுவாரோ அதை இந்த படத்தில் சமுத்திரக்கணி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல பேர் இந்த படத்தில் கிடைக்கும், நல்லாவே பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்து இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த வடசென்னை ஏரியா காரங்களாக பண்ணியிருக்காங்க. அந்த வடசென்னை ஏரியா காரங்களாக பண்ணுறதுக்கான அந்த கலரை வந்து டைரக்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்கள எல்லாம் நடிக்க வச்சு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒளிப்பதிவு வேல்ராஜ் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஒரு தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மேலே ஏறி உக்காந்து காதல் பண்ணுவாங்க. அந்த காட்சியை ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதற்கடுத்து அந்த கடலில் போட்டில் அந்த வடசென்னை மக்கள் பயணித்து தன்னுடைய ரவுடிகளை கடத்தி போய் அங்கே வச்சுக்கிட்டு மிரட்டுற அந்த காட்சிகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர். இதற்காக நம்ம ஒளிப்பதிவாளரை பாராட்டலாம். அதுக்கடுத்து இசையமைப்பாளர், இசையமைப்பாளர் பின்னணி இசையில் பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அந்த கானா பாடல்களும் சந்தோஷ் நாராயணன் நல்லா போட்டிருக்காரு. ரெண்டு மூணு கானா பாடல் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து கதாநாயகன் கதாநாயகி வந்து அதிகமாக வெளிநாடுகளில் போய் ஆடுறது போகிறது வர்றது மாதிரியான டூயட்டுகள் இல்லை. அது ஒரு ஆறுதலான விஷயம். அதற்கடுத்து இந்த படத்தினுடைய ஃபைட் மாஸ்டர் அங்கே நடக்கிற அந்த வடசனை பகுதிகளில் எப்படியெல்லாம் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்பதை கொஞ்சம் யதார்த்தமாக அதே மாதிரி இந்த படத்தில் வச்சுருக்காரு, பரவாயில்லன்னு சொல்லலாம். அவரையும் கலை இயக்குனருடைய பணியும் பாராட்டுக்குரிய ஒரு பணி தான். காட்சி அமைப்புகள் எதிர்பார்க்குற அளவுக்கு அழுத்தமாக இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை. இந்த படத்தில் வருகின்ற வசனங்கள் ஏறக்குறைய 30-40% பேட் வேர்ட்ஸ், லோக்கல் கெட்ட வார்த்தைகள், சென்னை நகர லோக்கல் கெட்ட வார்த்தைகள், ஸ்லம் மக்கள் பேசக்கூடிய வழக்கமான சாதாரண கெட்ட வார்த்தைகளை படம் முழுக்க இந்த படத்தின் கேரக்டர்கள் பேசுவது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு தேசிய விருது பெற்ற படத்தில் பங்கு பெற்றவர்கள் அது மாதிரி யதார்த்தத்துக்காக அப்படி நாம் ஒரு வசனத்தை வைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு காட்சி அமைப்புகள். அந்த மாதிரி வசனங்களை இந்த இயக்குனர் படத்தில் இப்படி அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த படத்தில் அந்த வசன காட்சிகள் உள்ளது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.